தான் புதுசா பாக்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க எனக்கு வந்து சாப்பிடுங்க இப்படி ரெண்டு நாளாக சாப்பிடாம இருந்தா உங்கள் உடம்பு என்னத்துக்கு ஆகிறது துளசி அந்த ரோசங்கிட்ட சோத்துக்கிறதுக்கு வேலை பசி பட்டினியை கடந்து சித்தரலாம் துளசி ஏங்க நீங்கள் சாப்பிடலன்னு நானும் ரெண்டு நாளாக சாப்பிடாம இருக்கேன் நாம் ரெண்டு பேர் கூட பசிலே பசியே கிடக்கல ஆனால் நீய வயிற்றில் வளர அந்த பச்சை மண் என்னங்க பாவம் பண்ணுச்சு அது பசியோட கிடக்குதுங்க வேண்டாம் துளசி நாம நம்ம வீட்டுக்கு போயிடல துளசி அரசான் வயிற்றுக்காக மானம் இழந்து படிச்சு துளசி என் பேச்சு கேட்டுனா திருப்பணம் வாங்கி படிக்க வேண்டியதில்லையா துளசி எனக்கு மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே கடவுள் சோதனை மட்டும்தாங்க தருவா நாம கெட்டு போனாலும் பரவாயில்லைங்க நம்ம அருண் நல்லா இருந்தா நமக்கு அதே போதுங்க எனக்கு அடுத்தவங்களை வாழ வைக்கிறதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கணும்னு சொல்லுவாங்களே எனக்கு அந்த ஒரு சந்தோஷமே போதுங்க நீங்க சொல்ற மாதிரி இப்ப வீட்டை விட்டு வெளியே போயிட்டா வேற கையோட உங்களால எப்படிங்க குடும்பத்தை சமாளிக்க முடியும் கூலி வேலைக்கு போறேன் அப்படி இல்லைன்னா சாய்ப்பட்ட வேலைக்காவது போறேன் சாய்ப்பட்ட வேலைக்கு போய் இருந்த சந்தோஷம் இந்த பாடி வீட்டில் உள்ள துளசி கடங்காரன் பேர் வாங்கியிருக்க நான் அதுக்கு கவலைப்பட்டதில்ல திருடன பேர் வாங்கிட்டு துளசி வயித்துல ஒண்ணு வளருது அதுக்கு சத்தான சாப்பாடு வேணாமா அதுக்காக தாங்க சொல்றேன் உனக்கு சோர் போடுவோட அளவுக்கு நான் ஒண்ணு ஏழையாகல எனக்கு கையுங்கால நல்லாத்தான் இருக்கு அஷியோ நான் அப்படி சொல்லலைக்க நான் எனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நாம இந்த வீட்லயே இருக்கலாங்க நான் சொல்றதை கேளுங்க எனக்கு ரொம்ப பசிக்குது வாங்க வந்து சாப்பிடுங்க அண்ணா காலையில இருந்து எங்க போயிருந்தீங்க மனசு சரியில்லைம்மா அப்பா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்தோம்மா உங்க மச்சான் உள்ள குளிச்சிட்டு இருக்காரு அடுப்புல சாப்பாடு வேற பொங்கிட்டே இருக்குண்ணா அவர் வந்து இந்த காஃபி மட்டும் கொடுத்துறீங்களா நான் போய் உள்ள சாப்பாடு வெடிக்கணும் இல்லனா கொளஞ்சு போயிடும்ண்ணா கொடுத்துறீங்களா சரிம்மா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா பொண்ணு 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 சமையல் கட்டல சமையல் பண்ணிட்டு இருக்கு போயிருக்காப்ல காஃபி கொடுத்துட்டு போயிருக்காப்ல இந்த காஃபி நான் குடிச்சுக்கிறேன் நீ போ பொண்ணு பொண்ணு உள்ள என்னடி பண்ற நான் குடிச்ச காப்பியில என்னமோ கலந்திருக்கு
ஹாஸ்பிடலுக்கு போ. நான் மாத்திரத்துக்கு துணியும் பணமும் எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? ஐயோ கடவுளே, ஈடு மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிற? என் புருஷ மட்டும் இல்லைனா நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். நினைச்சியாடி எப்படி எங்க அம்மாவ தாய் எடுத்து முண்டச்சி ஆக்குறீங்களோ, எங்க அப்பனை அடியாயமா கொண்டீங்களோ, இந்த வம்சத்தை அழிச்சீங்களோ, அதே மாதிரி உங்க வம்சத்தையே கருவறுக்கு வந்தவடா இந்த பொண்ணு. நான் எப்படி எங்க அப்பா இழந்து தவிச்சேனோ அதே மாதிரி நீ உங்க அப்பனை இழந்து தவிக்கணும். உன் தங்கச்சி உங்ககிட்ட இருந்து பிரிச்சு உங்க அப்பனை வீட்டை விட்டு தோத்தி உனக்கு ஓட்டிக்கிறேன் சாவு பண்ணி. ஹலோ அம்மா, நான் பொண்ணு பேசுறேன். பொண்ணு, அடி பாவி சன்னாளி, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு போயிட்டேடி. அம்மா, உன்னை முண்டச்சியாக்கி மூளையில உட்கார வச்ச அந்த குடும்பத்தை பழி வாங்கணுன்றதுக்காக தான் அந்த வீட்டுக்கு மருமகளை போன. சபாஷ் பொண்ணு, இப்பதான் நீ என் மக. அம்மா 8 அடி பாஞ்சா பொண்ணு, நீ 16 அடி பாய்வேன்னு காட்டணும். அம்மா, 5 நிமிஷத்துக்கு முன்னாடிதான் ஏ புருஷ குடிச்ச காஃபில விஷத்தை கலந்த. ஏய், என்னடி சொல்ற? அம்மா, நீ ஒன்றும் பயப்படாத, அவனுக்கு ஒன்றும் ஆகாது. அவங்க குடும்பத்தை இன்னும் அணுவ அணுவா சித்திரவதை பண்ண வேண்டியிருக்கா, அதுக்குள்ள அவனை சாக விட்டுருவேடா. கேப்பா, நீ உடனே மாமனங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துரு, மத்ததா அங்க பேசிக்கலாம். டாக்டர், என் பையனுக்கு எப்படி டாக்டர்? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவர் குடிச்ச காப்பியில யாரோ விஷம் கலந்துருக்காங்க. டாக்டர், என்ன சொல்றீங்க, விஷம் கலந்துருக்கா? ஆமா, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, அது ஸ்லோ பாய்சன் தான், குணமாக்கிடலாம். இருங்க, நான் பேஷண்ட பாத்துட்டு வரேன். பாபி சொல்லால, நான் என்னடா துரோகம் பண்ணேன், ஏண்டா ஏன் இப்படி பண்ணேன்? ஏ, ஏ புருஷ குடிச்ச காப்பியில விஷம் கலந்த சொல்லுடா, சொல்லு. பொண்ணு, என்னமா சொல்ற? ஆமாமாமா, காலையில நான் வீட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அப்போ உங்க பையன் குளிச்சுட்டு இருந்தாரு, நான் காபி கலக்கு கொண்டு வந்தேன். இவரு கண்ணு காபி ஏத்துட்ட குடு, நான் மாப்பிள்ளை கொடுத்துறேன், நீ உள்ள இருந்த வேலையை போய் பாருன்னாரு. இல்ல பரவாயில்லண்ணா, நானே காபியை கொடுத்துறேன்னு சொன்னேன். பாவி, இப்பதான் என்கிட்ட இருந்து ஏன் காபி வாங்கினாரு தெரியுது, அதுல விஷம் கலக்கிறதுக்கு தானே. பொண்ணு, ஏன் பொண்ணு போய் சொல்ற? காபியை நீ தானே கொடுத்த? ஆமா, காபியை நான் தான் கொடுத்தேன். பொண்டாட்டியும் நீயும் உட்கார்ந்ததுங்கிற சொத்தை இடைஞ்சலான ஆயிருக்குன்னு என்ன விச வச்சு கொல்ல பாத்தியா? எல்லாரும் ஏன் எம் எல் அநியாயமா பலி போட்டு பேசுறீங்க? உங்களுக்கு பலி போடணும்னா நான் தான் கிடைச்சனடா. ஏ, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறேன், உன்னை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போக தயங்க மாட்டேன். பாத்தியாப்பா, உன் மருமகம் பண்ண காரியத்தை. எப்போ என் மகனை விஷம் வச்சு கொல்ல பார்த்தானோ, இனிமே அவன் எனக்கு மருமகனே கிடையாது. அவனை இப்பவே வீட்டு வெளியே போக சொல்லு. இனிமே நீங்களே இந்த வீட்டில் இருக்க சொன்னாலும் ஒரு நிமிஷம் கூட நாங்க இருக்க மாட்டோம்.
எப்ப செய்யாத தப்புக்கு பழி எங்க மேல போட்டீங்களோ இனிமே இந்த வீட்ல இருந்தா அர்த்தம் இல்ல மர்மனா மதிக்கு தெரியாத கிட்ட இனிமே நம்ம பேசி என்ன புரியோச்சனோ வாதலசனம் போயிரலாம் இதோ பாரு துளசி உனக்கு உங்க அண்ணன் உங்க அப்பா வேணும்னு நினைச்சா இங்க இரு இல்ல ஓ புருஷனா முக்கியனா அவனை கூட்டிட்டு வெளிய போயிடு அண்ணே அவசரப்பட்டு எது பேசாதனே சத்தியமா சொல்றேன் இஹே புருஷ இப்படி பண்ணிருக்க மாட்டாரனே அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவர் அப்படிப்பட்டவரே இல்லன்னா ஓ புருஷ கலகலனா வேற யாரு யா பொண்டாட்டி வேஷம் கலந்தான்னு சொல்றியா இப்படி ஒரு கெட்ட பேர் வாங்குறதுக்காக தான் எங்க எல்லாம் விட்டுட்டு போய் அனாதியா வந்து நின்னையா அத்தை நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க பொண்ணுக்கு இந்த சூதுவதெல்லாம் தெரியாது எனக்கு விஷ வச்சவ என் மச்சான் தான் டேய் மறுபடியும் சொல்றேன் என் மேல பழி போட்டு பேசாத நினைக்கிறீங்க வீட்டோட மாப்பிள்ளைய வந்தவங்களுக்கெல்லாம் நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்தீங்க மாமா எங்க அப்பா அப்பவே சொன்னாரு நாங்க தான் கேட்கல இப்ப பட்டு அனுபவிக்கிறோம் நீங்களே துரத்து வேணாம் மாமா நாங்களே போயிடுறோம் பாத்தலசி நம்ம போயிடலாம் துளசி என் பேச்ச கேளு இந்த புருஷன் உனக்கு வேண்டாம் இல்லட எனக்கு என் புருஷன்தான் முக்கியம் அப்ப உனக்கு உன் புருஷன் தான் முக்கியம் இந்த அண்ணன் முக்கியம் இல்ல போ உன் புருஷன் கூட்டிட்டு வெளியே போ என் தங்கச்சி செத்துட்டாள் நினைச்சுக்கிறேன் இந்த வீட்டுல நான் இருக்கிற சமயம் நினைச்சோ அப்பவே உன் தங்கச்சி செத்துட்டா இனிமே நீயே இருக்க சொன்னாலும் நான் இங்க இருக்க மாட்டேன் என்னையும் என் புருஷனையும் இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நீயும் உன் பொண்டாட்டி என்ன வேணா செய்வீங்கன்னு இப்ப எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அடியே சிந்து கள்ளி நானே என் புருஷன் அப்படி என்னடி செஞ்சோம் ஏய் இன்னும் என்னடி செய்யணும் என்ன செய்யணும்னு கேக்குற காஃபில நீயே விஷத்த கலந்துட்டு அந்த பணியை என் புருஷன் மேல போட்டே இது பத்தாதா ஏய் உள்ள மேல இன்னொரு தடவை பழிய போட்ட மயத்தை இழுத்து வச்சிருக்கிற ஜாக்க ஏய் ஏன் புருஷன பத்தி எவ்வளவு தப்பா பேசுறீங்க முச்சந்திர நிக்கி வச்சு மொய் தாஞ்சிருவ ஜாக்கிரத நீ கொஞ்சம் பேச மாட்டுமா நல்லவ யாரு கெட்டவன் மெல்ல தெரியும் வா நம்ம போயிடலாம் டீச்சர் எங்க அண்ணன் தப்பு பண்ணிட்டாங்க டீச்சர் அதனால எங்க வீட்டுல இருக்கிற ஒரு எருமாடு செத்தே வாச்சுங்க டீச்சர் என்னது எரும மாடு செத்து பாச்சா எருமை சாகுற அளவுக்கு என்ன பண்ணீங்க டீச்சர் அன்னைக்கு என்ன சொன்னீங்க நான் இருக்கா இல்லையா என்ன சொன்ன நினைப்பில்லையே டீச்சர் உங்களைய செனையாகிறதுன்னு எப்படி கேட்ட என்ன சொன்னீங்க அதுக்கு என் காதல நீங்க தான் குத்து குத்துன்னு சொன்னீங்க அதனாலதான் நான்
முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த எருமை கண்ணு போட்டுச்சு. அதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் சேனையாகிறனு 10,000 ரூபா மாட கொண்டு புட்டாகிட்டே சார். அதுக்கு எங்க அப்பா இருந்துகிட்ட அவனைய சாணியாலே அடிச்சு துரத்துறாங்கிட்டே சார். அதனாலதான் அவன் சோகமா இருக்கான் சார். அடப்பாவி, ஏண்டா மனசு கிட்ட செய்யற வேலையெல்லாம் மாட்டுக்கிட்ட செஞ்சு மாட்ட சாவடிச்சுட்டே எரும மாட்டு பயல. எங்கருமாடி பசங்க என்ன பிரச்சனை ஆண்டி, என்ன பிரச்சனை சொல்லுங்க. டீச்சர் எந்த அறிவுகட்ட பசங்க சொன்ன சொல்லி கொடுத்தாங்களே தெரியலங்க டீச்சர். என்னோட எருமைய மாடு கொண்டுட்டானுங்க டீச்சர். அப்பா, நான் அப்பாவே அண்ணன் கிட்ட சொன்னேன். ஆடு பக்கத்துல இருக்கு, ஆடுனா 1,000த்தோட போகணும். அவன் கேட்கவே இல்லை. நீ வேடா ஆட பாத்துக்கன்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சுங்க டீச்சர். மோசம் வந்து என்னடா செஞ்ச? அப்பா, நான் அண்ணன் என்ன செஞ்சானோ, அண்ணன் மாடு கட்டி என்ன செஞ்சானோ அதத்தான்ப்பா நான் ஆடு கட்டி செஞ்சேன். அப்பா ஆடு என்னடா ஆச்சு? அப்பா ஆடு சேர்த்து போச்சுப்பா. ஆனா கவலைப்படாதீங்க, நான் அந்த ஆட்டை கறிக்கடையில் கொடுத்து 500 ரூபாய்க்கு வித்துட்டப்பா. ரக்கங்கட்ட ஃபேமிலியா டீச்சர். இந்த எறும்பு வாட்டு பசங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது டீச்சர்? ஆடு மாடு கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க டீச்சர். டீச்சர் எப்போ பார்த்தாலும் என் அப்பா எங்களே எருமை மாட்டு பசங்க, எருமை மாட்டு பசங்க திட்டுறிய. அதனாலதான் நாங்கள் எருமைய மாட்டை பார்த்தேங்க டீச்சர். இதுக்கு மேலே பேசுனீங்க, தொலைச்சு கொடுத்தாலும் சாமா. நீதே எருமாடு வேணுமா வேணாமாப்பா? ஐயோ சாமி, நீங்க மனுஷங்களை பாதி எருதில் பாதி இருக்கிறீங்க. அதனால எனக்கு ஆடு மாடு எல்லாம் முக்கியம்தாடா. ஆண்டி இனிமே நீங்க கவலையே படாதீங்க. இனிமே இவங்க ரெண்டு பேரும் எருமை மாட்டுக்கிட்டே ஆட்டுக்கிட்டே போவாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். டீச்சர் நாங்க ரெண்டு பேரும் இனிமே உங்களையே பாத்துக்கிறோம். எங்களுக்கு எருமை மாடே வேணாம் டீச்சர். ஏண்டா எருமை மாட்டு பயலே, அந்த எருமை மாட்டு என்ன பண்ணியோ செத்து போச்சு, அதுக்கெல்லாம் நான் தாங்க மாட்டேன் சாமி. ஆள விடுங்க டீச்சர். என்னடா பண்ணி தொலைச்சிங்க டீச்சர்? இப்படி போறாங்க எருமை மாட்டு பசங்களா? இனிமே ஒழுங்கா டீச்சர் சொன்னபடி கேட்டு நடந்துக்கலாம். உங்களை பிச்சு போட வச்சு ஏப்பா, நீ பிச்சு காக்காய்க்கு போட்ட. இனிமே நாங்க இதை வச்சுட்டு பாம்பேக்கு போறோம்.
அறிவு அழகு ரெண்டு பேத்துக்கு நீங்க பாடமே கிடையாது. யா டீச்சர் பாடம் இல்லையா உங்களுக்கு நடத்துறது மறந்து போச்சா? ஏ முண்டா பாடம்லாம் மறக்கல, எனக்கு உச்சியிலேருந்து பாத வரைக்கும் ஒரே வலி. அதனால இந்த கை காலு இந்த கை இந்த காலு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிடிச்சி விட்டீங்கன்னா அப்படியே இதமா இருக்கும். டீச்சர் டீச்சர் நீங்க மேலே இறங்கிட்டா இருக்க எத்தனை நாளா இந்த வேலையை சொல்ல மாட்டேங்கன்னு ஏங்கி கிடந்து திரும்ப டீச்சர். டே தம்பி அப்படி இங்க வா. சொல்லுங்கண்ணே. டே அந்த டீச்சர் உடம்ப ஆளுக்கு பாதியா நம்ம ரெண்டு பேரும் பிரிச்சுக்கலாம். வாண்ணே அது என்னது அரேகர் நிலம்ப ஆளுக்கு பாதியா பிடிக்காத கையில் காலில் கிடைச்சி பிடிச்சத பிடிச்ச அமத்த வேணியது. டே பண்ணுவோம் நான் முன்னால் பிடிச்சிட்டு போகிறேன் பின்னாலேயே பிடிச்சிட்டு வா. அண்ணே நான் வந்தேன் சின்ன போயேன் நான் தான் முதல்ல பிடிச்சிக்குவேன் பின்னாடி பிடிச்சிடுவாங்கண்ணே. டே அழகு எனக்கு கோவம் எனக்கு என்ன பண்ணணும் தெரியுமல்ல. அண்ணே எனக்கு கோவம் வந்துனா என்ன நடக்குதுன்னா எனக்கே தெரியாதுண்ணே. டே எங்கிட்ட விளையாடாத நான் பாயும் புலிடா. அண்ணே இந்த மிரட்டுறதுல பயப்பட மாட்டேன். ஏடா எதுதா பேசுற? ஏனே இந்த டீச்சர் முன்னாடி என்னை அடிச்சியல்ல? சொன்னா கேட்கவே மாட்டீங்களா? ஐயோ உன மனசு சொல்லுவாங்க.